இறைவா போற்றி, தமிழை போற்றி, தாயை போற்றி, இயற்கையை போற்றி. ஞானமகன் கவிதைகள் மூன்றாம் பாகம். ஒரு ஊனமுற்ற ஒரு சின்ன ராஜாவாக நான் இருந்து பார்த்திருந்தால் எப்படிலாம் இந்த கவிதை எழுதியிருப்பேன், அதுதான் கான்செப்ட். பேருந்தில் போலியாய் தூங்கினர் சிலர். போலியோ பாதித்த நான் நிற்பதை பார்த்ததும் பலவீன மாந்தர்கள் இவர்கள். பொது கழிப்பிடத்தில் பிறர் கழிவு மீது கை ஊன்றி நாங்கள் செல்ல, ஓட்டு போட மட்டும் சிறப்பு வசதி சரிவு தளத்துடன். குள்ளன், நொண்டி, குருடன், டமாரம், பேபே என எங்கள் நெஞ்சை பிழிந்து நகைச்சுவை திரையில். எங்களை மனம் முடிக்கும் முன் சிந்திக்காது வெளியில் உடன் அழைத்துச் செல்ல தயங்கும் அறமற்ற இல்லற தியாகிகள். எங்கள் திறமையை நாங்கள் நம்பாமல் எங்கள் திறமையை அவர்களும் நம்பாமல் உனக்கென்ன சலுகைகள் பல என ஏற்க பெருமூச்சு விடும் நண்பர்கள் சிலர். நல்வாழ்வு திட்டங்கள் நாங்கள் பயன்பெற கை நீட்டும் அரசியல் திட்ட அலுவலர்கள். ஆம், இவர்கள் செயலில் ஊனம், சிந்தனையிலும் ஊனம். மிருகங்களின் முகத்துடனும் ஐம்பூதங்களின் குணத்துடனும் இருக்கும் கடவுள்கள் சிலர் ஒருவேளை எம்போல ஊனமுற்ற கடவுள்களாக பிறந்திருந்தால் நாங்களும் கடவுளின் குழந்தைகள் தானோ?